காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். செய்யும் குற்றத்திற்கு அப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் நினைவில் வையுங்கள், கடுமையான தண்டனை தயாராகி கொண்டிருக்கிறது என்று. இன்று நீ ஒருவரை சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டோம் என்ற கர்வத்தில் ஆடாதே. ஒரு நாள் விதிவசத்தில் அவராலே நீ ஏமாற்றப்படலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் நதிகள் தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து கடலோடுதான் சங்கமிக்கும். அதுபோல செல்லும் வழியெங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நதியைப் போல வாழ கற்றுக்கொள்வோம். ஒரு பெண் தைரியமாக தெரிகிறாள் என்றால் அவள் இதயம் பல துன்பங்களை சந்தித்து இரும்பாகிவிட்டது என்று அர்த்தம். அழகிற்கும் நிறத்திற்கும் சம்பந்தமில்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே. தாங்க முடியாத வலி என்றால் அழுது விடுங்கள், ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள். தவறு செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் இழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளையும் தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தையே நீ நம்பு, பலவீனத்தை கண்டுகொள்ளாதே. வாழ்க்கை வாழ்வதற்கே, வேடிக்கை பார்ப்பதற்கல்ல. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும்.